புத்திசாலியான டீ கடைக்காரர். ஆத்பூர் என்று ஒரு ஊர்ல டீ கடைக்காரர் இருந்தாரு. அவர் அங்க ஒரு சின்ன டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு வந்தாரு. அவர் அங்க நடத்துற கடையில பெரிய கூட்டம் வரலனாலும் ஒன்னு ரெண்டு நண்பர்கள் தினமும் அவர் கடைக்கு வாடிக்கையே வந்துட்டு இருந்தாங்க. தனக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கலனாலும் சில தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அதுல இருந்து அவருக்கு வருமானம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா டீ வித்து ஒரு நாளைக்கு கிடைக்கிற லாபத்தை அவர் மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. இன்னைக்கு இவ்வளவுதான் எனக்கு கிடைச்சதுமா. கடை இன்னைக்கு நல்லபடியா போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்மா, ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாருமே என் கடையை தவிர வேற எங்கேயுமே போறதில்ல. அவங்க இப்படி அடிக்கடி வந்தாதான் நமக்கு நிறைய பணம் கிடைக்குமா. நமக்கு லாபம் ஒரு டீக்கு ஒரு ரூபாய் கிடைக்குது. ஆனா இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காதேமா. கவலைப்படாதீங்க, உங்க டீக்கு தனித்துவம் இருக்கு, சீக்கிரமே முன்னேறிடுவோம். வழக்கம் போல அவர் டீ கடையில வாடிக்கையா வர நண்பர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்களையே கவனிச்சிட்டு இருந்தாரு. அவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிறத அவரு புரிஞ்சுகிட்டாரு. எப்பவுமே தன்னோட வாடிக்கையாளர்களை கவனிக்காத அவரு அந்த நிமிஷம் கவனிச்சாரு. என்ன பிரச்சனைன்னு யோசிச்சாரு. சில நாட்களுக்கு பிறகு வாங்கின காசு திருப்பி கொடுக்கறதுக்கு போலா டீ கடைக்கு வந்தாரு. ஹரிஷ சந்திச்சு காசையும் கொடுத்தாரு. திரும்பி வராதுன்னு பயந்த காசும் அவருக்கு நல்லபடியா திரும்பி வந்துருச்சு. அங்க இன்னொரு நபர் வந்தாரு. ஹரிஷ் அண்ணா, சங்கர் தான் விஷயத்த சொன்னான். போலாக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்க தான் அவனுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணீங்களாமே. எனக்கும் வீட்டுல கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, காசு கொடுத்து உதவினீங்கன்னா சீக்கிரம் திரும்ப கொடுத்துருவேன், இது பெரிய உதவியா இருக்கும். சொன்னபடியே காசை திருப்பி எடுத்துக்கிட்டு ராமு அந்த டீ கடைக்கு வந்தாரு. வாங்கின காசை விட கொஞ்சம் அதிகமாவே ஹரிஷ் கிட்ட காசை கொடுத்தாரு. ஹரிஷ் அண்ணனுக்கு காசு கொஞ்சம் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சது. அவர் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சந்தோஷத்துல அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தாரு. ஹரிஷ் அண்ணா, போலா விஷயத்த பத்தி கேள்விப்பட்டேன், பிளீஸ் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குனே, என் வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்குனே, ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ். அட, இது வரைக்கும் போலா இவருக்கெல்லாம் கம்மியா தான் கொடுத்தேன், திடீர்னு இவ்வளவு பெரிய அமௌண்ட்னா நான் எங்க போறது? இந்த ஒரு தடவை மட்டும் உதவி செய்யுங்கள, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நிச்சயமா காசு நான் சொன்னபடி கரெக்டா திருப்பி கொடுத்துருவேன், ப்ளீஸ். சரி சரி, நான் காசு கொடுக்கறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப ஹரிஷ் தன்னோட சக்திக்கு மீறி 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. என்னதான் பணம் கொடுத்தாலும் ஒரு பக்கம் பயத்துல இருந்தாரு. கொடுத்த காசு திரும்ப வருமா, சொன்னபடி கொடுத்துருவாங்களா அப்படின்னு பயத்துல இருந்தாரு. சில நாட்கள் கடந்தாலும் அவர் அந்த சிந்தனையிலேயேதான் இருந்தாரு. வழக்கம் போல அவர் டீ கடையில இருக்கும் போது அந்த கடன் வாங்கின நபர் வந்தாரு. நிறைய காச ஹரிஷ் கிட்ட அந்த நபர் கொடுத்தாரு. முன்னாடி சோகமா இருந்தவரு இப்ப சந்தோஷமா ஆயிட்டாரு. என்னப்பா இது, இதுல நிறைய காசு இருக்கு, நீ எனக்கு கொடுக்க வேண்டியது வெறும் 1000 ரூபாய் மட்டும் தானே, அப்படியா விஷயம்? இனிமே உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்டயே கேளுங்க, எந்த தயக்கமும் இல்லாம கேளுங்க, நான் கொடுக்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த ஹரிஷ் அண்ணன் தன்னோட வீட்டுக்கு ஜிலேபி வாங்கிட்டு போனாரு. அவரோட மனைவி அந்த ஜிலேபிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு ஒரு நாளும் நம்ம நிலைமை முன்ன விட இன்னும் நல்லபடியா மாறிக்கிட்டே வருது. மாறலமா எதுவும், நான் தான் ஒன்னொன்னா மாத்திக்கிட்டே இருக்கேன். இது எக்ஸ்ட்ரா கிடைச்ச காசு. இவ்ளோ காசா, எப்படி வந்துச்சு? கடைக்கு வர்ற ஒருத்தரு அவரோட தேவைக்காக பணம் கேட்டு இருந்தாரு, அதை திருப்பி கொடுக்க வந்தாரு. என் நல்ல மனச பாராட்டி
இத கொடுத்தாரு. எதிர்பார்க்காம செஞ்ச உதவிக்கு கிடைச்ச பலன் தான் இது. இவ்ளோ பணமும் அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுதான் இது. ஹரிஷ் அண்ணன் பேசுறத பார்த்த அவரோட மனைவி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் இவ்ளோ சந்தோஷமா இருந்ததை அவங்க பார்த்ததே இல்ல. ஆனா என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அவர் மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் டீ போட்டு சம்பாதிக்கிற காசு நிச்சயமா நமக்கு பத்தாது. இப்ப நடந்த விஷயங்கள் நமக்கு ஒரு வழிய காட்டுது. இதையே நான் ஒரு தொழிலா பண்ண போறேன். என் டீ கடையோட சேர்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க கஷ்டம் தெரிந்ததும் திரும்ப வாங்கிக்கலாம். அப்ப அவங்க எக்ஸ்ட்ராவா காசு கொடுப்பாங்க. இனிமே கேட்காம வாங்கின காசை இனிமே கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் தன்னோட டீ தொழிலையும் சேர்த்து கடன் கொடுக்கறதையும் தொழிலா மாத்திட்டாரு. அங்க கஷ்டத்துல இருக்க எல்லாருக்கும் காசு கொடுத்து உதவி செஞ்சாரு. யாருக்கு என்ன கஷ்டனாலும் அவரே கேட்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான உதவிய செய்ய ஆரம்பிச்சாரு. காசு கொடுத்ததுக்கு அப்புறமா இத்தனை நாளைக்கு இவ்வளவு வட்டி அப்படின்னு சொன்னாரு. அவர் என்னதான் வட்டி கேட்டாலும் அவர் கஷ்டத்துக்கு உதவுறதுனால எல்லாரும் அவர்கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சாங்க. சொன்ன நேரத்துல எல்லாரும் காசும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவருக்கும் நிறைய பணம் சேர்ந்துச்சு. ஹரிஷ் அண்ணனுக்கு டீனால கிடைக்கிற காசை விட இதன் மூலமா கிடைக்கிற காசே ரொம்ப அதிகமா இருந்தது. தினமும் அவரோட பை பணத்தால நிரம்பிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தொழில அவர் முழு நேரமா பண்ண ஆரம்பிச்சு அதன் மூலமா நிறைய பணம் சம்பாரிச்சாரு. அவரோட எண்ணமும் நிறைவேறிச்சு. அவரோட சின்ன கடைய பெரிய கடையா மாத்தினாரு. முக்கியமா பாத்துட்டு இருந்த டீ தொழில சைட் பிசினஸ் ஆக்கிட்டாரு. தன்னோட கடன் கொடுக்கற வேலைய அதிகமாக்குனாரு. சின்ன சின்ன உதவி செஞ்சுகிட்டு இருந்த அவரு பெரிய உதவிகளை செய்யற அளவுக்கு அவரு பெரிய மனுஷனா ஆயிட்டாரு. ஹரிஷ் அண்ணன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கவலைய விட்டு தள்ளுங்கண்ணே, நிச்சயமா உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். உங்க பொண்ணு எனக்கும் பொண்ணு தான். நீங்க சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துங்க. இந்தாங்க. ஹரிஷ் அண்ணனோட நட உடை, அவர் இருக்கக்கூடிய இடம், அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மாறிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊர் மக்கள் கிட்ட அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது. என்னதான் இது வட்டி தொழிலா இருந்தாலும் அதையும் அவரு நேர்மையா தான் செஞ்சாரு. அவரோட இந்த சேவைய பாராட்டி அந்த ஊர்ல அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க. அவரோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இந்த ஊரையும் மாத்தி காட்டுவாருன்னு நம்பினாங்க. அவரும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இந்த பதவிய அவரோட சுயநலத்துக்காக பயன்படுத்தணும்னு ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிச்சு பாக்கல. மக்கள் எல்லார்கிட்டயும் அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு. மக்களுக்கு நல்ல வழி காட்டினாரு. நம்ம எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், ஆனா அதுல நேர்மை இருக்கணும்னு சொன்னாரு. இத பார்த்து அவரோட மனைவி சந்தோஷப்பட்டாங்க. என்னங்க, எங்க இருந்து நீங்க இப்போ எவ்வளவு வளர்ந்திருக்கீங்க? டீ கடை வச்சிருந்த நீங்க இப்போ தலைவர். இது உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீங்க எதை வேணா பண்ணுங்க, ஆனா தொழில நேர்மை முக்கியம். மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை இருந்தா நாம முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மூளைய கொஞ்சம் பயன்படுத்தினா போதும், இந்த நாட்டிய ஆள்ற தரமா கூட நம்ம கிட்ட இருக்கும். சரியான பாதையில போனதுனால நான் இந்த வெற்றி அடைஞ்சேன். எல்லாரும் இதே வழியில ஜெயிப்போம்.